ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். என்னடா நைட் டைமில் குட் மார்னிங் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நைட் டைமு கிடையாது இது. ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகி போச்சு. ஸோ 5 மணிக்கு எங்கடா சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இருங்க இருங்க, நம்ம கேமரா ஒன்று வராது. பாருங்க பாருங்க பாருங்க, இதை பெட்ரோல் அடிச்சுட்டு வரான். 5 மணி கூலிங்களா சார்? சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு நீங்களே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அப்புறம் டைட்டில்லையும் பார்த்துருப்பீங்க. போய் அது எப்படி இருக்குது, ட்ரெயின் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமாக ஆசை. அது என்ன ரீசன்னா இந்த டைமுக்கு எந்திரிச்சு போகணும், அதனால தான் வந்து போக முடியாமல் இவ்வளோ நாளாக வந்து இருக்கிறோம். சரி, இன்றைக்கி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த ஊட்டி ட்ரெயின் பற்றி தான் எனக்கு ஃபுல்லாக இருக்குது. ஊட்டி ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இருக்கும். வந்து மேடுபாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. மேடுபாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, வந்து டிக்கெட் கிடைக்கல ஃபைனலாக. இப்போ டிக்கெட் இல்லாமல் வந்து நாங்கள் இங்கிருந்து வந்து குன்னூருக்கு பஸ் ஏறி குன்னூர்லேருந்து மறுபடியும் மேடுபாளையம் வரலான் இருக்கிறோம். குன்னூருக்கு போனால் வந்து டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த டிரைவர்கிட்டே நான் கேட்டேன், இந்த மாதிரி அண்ணா குன்னூர் போனால் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணா வந்து 2:00 அங்கே டிக்கெட் தர ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் லைனில் நின்று தான் வாங்கணும், செகண்ட் கிளாஸ் டிக்கெட் மட்டும் தான் தருவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தரமாட்டாங்க, அதனால் அங்கே போய் நின்று ட்ரை பண்ணுங்க அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் எப்போ எப்போ டிக்கெட் தருவீங்க, டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்கணும். கேட்டு டிக்கெட் கிடச்சிருச்சுன்னா ட்ரெயினில் போய், நம்ம கிடைக்கலன்னா பஸ்ல தான் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போவான் இவன் தான் கூட்டிட்டு.
எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு சின்ன ஷாப்பில் வந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. பட் அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல, சின்ன ஷாப்பாக இருந்தனால கூட்டம் நிறையா இருந்துச்சு. ஸோ வந்து எடுக்க முடியல வீடியோ, நாங்களே நின்று தான் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அந்த மாதிரி நெக்ஸ்ட் எப்போ ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துக்கு அப்படின்னா வெரிஃபிகேஷன்லாம் கேட்டோம். ஸோ கேட்டப்போ அது வந்து என்ன சொன்னாங்கன்னா 3:15 ட்ரெயின் ஆமாம், இங்கேருந்து குன்னூர் டு மேட்டுப்பாளையம் வந்து 3:15 ட்ரெயின். அண்டு எப்போ டிக்கெட் தருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து 2:00 தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2:00 தருவோம்னு சொன்னப்போ நான் வந்து எப்போ வந்து நிற்கணும் அப்படின்னு கேட்டப்போ 2:00 க்யூ நிற்கும், அந்த க்யூவில் தான் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து நான் வெளியே வந்து டாக்ஸி டிரைவர்கிட்டலாம் கேட்டப்போ எல்லோரும் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி 10 டிக்கெட் 20 டிக்கெட் தான் கொடுப்பாங்க, அதில் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம போகிறோம், இப்போ வந்து இங்கே நம்ம போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்லிங்டன் லேக் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் இவன் வந்து. இவன் வந்து சொல்லலாம் அந்த பிளேஸு, ஆனால் வந்து இவன் போயிருக்கானம்மா இவன் பிளேஸ் சொல்கிறா, அப்போ இவ்வளோ நேரம் இருக்குல்ல அங்கே எங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதுவுமே சொல்லல. அப்புறம் வந்து மேப் தான் சொல்லிச்சு இந்த மாதிரி பிளேஸ் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து சரி பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்து பஸ்ஸில் வந்து வேண்டாம் நடந்தே போகலாம், நடந்து போனால் நல்லாயிருக்கும், ஊட்டி தானே கூலிங்காக ஆச்சு, குன்னூர் தானே கூலிங்காக தானே இருக்கும், நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்போ போய் சேருவோம் தெரில, மேப்பில் வந்து 20 மினிட்ஸ் போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் எப்போ போய் சேருவோம் தெரியல, போய் பார்ப்போம் அங்கே போய் லேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேய் எப்படி ஸ்பாட் பார்த்தீங்களா, எப்படி ஜம்ப் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, ஸ்பாட்லாம் சூப்பராக தான் இருக்குது. நான் இது வாங்கிட்டோம், போட்டிங் டிக்கெட் வாங்கியிருக்கிறோம். அப்போ வந்து அப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஆமாம், போட்டிங் எவ்வளோன்னு சொன்னால் நம்பவே மாட்டிங்க, ஒரு ஆளுக்கு வந்து 15 ருபீஸ் அதுதான் 1.5 அதுதான் போட்டிங்கோட ப்ரைஸு. வந்து இப்போது எங்களையே இப்படியே ரவுண்ட் அடி சுற்றி பார்த்துட்டு இதாலே எப்படி மாஸ்க் ஆடுதா கார் லெவல். ஃபைன், ஸோ வந்து வெல்லிங்டன் லேக் வந்திருக்கோம். ஸோ பார்த்தா வந்து நான் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி 15 ருபீஸ் அப்படின்னு. ஸோ சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யாருமே இல்லை, கூட்டமே யாருமே இல்லை. நாங்கள் எங்களை சேர்த்து ஒரு மூணு பேர் இருக்காங்க, மூணு டீம் இருக்கா, மூணு எங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணு பேர் போட் ஓடிட்டு இருக்காங்க. கூட்டமெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, வீக்கெண்டு நார்மலாக தான் இருக்குது. ஓட்ட முடியலடா, அமுத்த முடியாதான்னு சொன்னேன், கேட்காம வந்து கூட்டிட்டு வந்த அமுத்தவே முடியல. அமுத்துரா ஸ்பீடா அமுத்துரா. ஸ்பீடா ஸ்பீடா ஸ்பீடா, நீ தானே கூட்டிட்டு வந்த அமுத்து. மூணு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு
1 o'clock 3 o'clock வரை வெல்லிங்டன் லேக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 1 o'clock 3 o'clock வரை வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணி வந்து டிக்கெட் ஒரு வழியாக வாங்கிட்டோம். எங்கள் கூட வந்து ஒரு 3 பேர் வந்து இல்லை 5 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்கிட்ட வந்து எங்களோட சேனல் நேம்லாம் கேட்டு அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. எங்கள் முன்னாடியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹில் க்ரோவுங்கிற பிளேஸில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு இன்ஜின் செக்கப் மாதிரி நிறுத்திருக்கிறாங்க. இங்கே ரெகுலர் செக்கப் தானாமா எப்பவுமே இங்கே நிறுத்துவாங்க. அண்டு ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ஸோ நிறைய ஊருக்கு வந்து நான் ட்ரெயின்லாம் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இல்லவே இல்லை. நான் பார்த்தது கூட இல்லை. சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்கிறேன்னா நம்ம கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்மாஸ்பியர், நல்லா கெனல் அந்த மாதிரிலாம். இது ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீடு வீடியோ வந்து ட்ரெயின் வந்து 10-20 அந்த மாதிரி ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் இது பண்ண பார்த்ததே இல்லை. ஸோ ஸோ ஆசம், நல்லாவே இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு அட்வென்ச்சர் வந்து போன மாதிரியே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 16 பிளாக் டன்னல்ஸ் பார்த்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலே வந்து 2 தான் இருக்குது. ஒன்று வந்து இங்கே இருக்குது, மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டார்ஜிலிங் இருக்குது, ஐ மீன் அது வந்து காஷ்மீர் பக்கத்தில். ஸோ அங்கே தான் இருக்குது. ட்ராவல் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்குது, நான் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டேக் கேர், பாய்.